ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு மறக்க முடியாத வருடம் அப்படின்னே சொல்லலாம் வருட கடைசியில வெளியான எதிர்பாராதது நிஜத்துல கூட அப்படியே தமிழ் சினிமாவின் முதல் மாறுபட்ட காதல் சித்திரம் ஆன்மீக சுற்றுலா போன இடத்துல கண் தெரியாம பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் தனது மகன் சிவாஜிய நாகையா மீட் பண்ணுவாரு விமான விபத்துல சிவாஜி இருந்திருக்க பார்வை மட்டுமே சிவாஜி தன்னை வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு அண்ணன் வந்து அறுவை சிகிச்சை மூலம் சிவாஜி அவர்களுக்கு பார்வை கிடைக்க செய்வாரு பத்மினியை பார்க்க அவரது வீட்டுக்கு போகையில பத்மினியை திருமணம் செய்தது வேறு யாரும் இல்லை தன்னுடைய தந்தைதான் அப்படின்றதும் பத்மினி இப்போது தனக்கு ஸ்டெப் மதர் அப்படின்றதையும் உணர்வாரு சிவாஜி தந்தையுடைய மரண நாடகத்தை அறிந்து அவரை மீண்டும் அழைத்து வர சிவாஜி அவர்கள் போகும்போது நான்காவது எதிர்பாராதது நடக்கும் நாகையா அவர்கள் ஏற்கனவே இறந்திருப்பாரு பத்மினி இப்போது விடோ கட்டினவன் இருந்தாலும் கடைசி வரை அவனே மணாளன் அப்படின்னு பத்மினி உறுதியாக கூற சிவாஜி அவர்களும் அதனை உணர்ந்து ஸ்டெப் மதருடைய ஆசியுடன் அமெரிக்காவுக்கு மீண்டும் மேல் படிப்புக்காக செல்வாரு இப்படிதான் இந்த எதிர்பாராதது திரைப்படத்துடைய கதை அமைஞ்சிருக்கும் எதிர்பாராதது படத்தின் ஒரு காட்சியில நடிப்பு என்பதை மறந்து சிவாஜி கணேசன் அவர்களை கன்னத்தில் அறைந்தாரு பத்மினி அந்த நிகழ்வு பற்றி நடிகை பத்மினி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிவாஜியின் காதலியான பத்மினி விதிவசத்தால் அவருக்கு சித்தி சிவாஜிக்கு பார்வை பறிப்போய் விடுகிறது அப்பா நாகையாவுடைய இளம் மனைவியான பத்மினியிடம் பழைய ஞாபகத்துல சிவாஜி பழகுவாரு மனம் பதறி அதை தவிர்க்க அவரை அறைவதாக ஒரு சீன் இருக்கும் டிரெக்டர் சி எச் நாராயணமூர்த்தி அவர்கள் பத்மினி கிட்ட ரியாலிஸ்டிக்காக இருக்கணும் கணேசனை நீ நிஜமாகவே அடிக்கணும் அப்படின்னு சொல்வாரு சிவாஜி அவர்களும் பரவாயில்ல தைரியமாக ஒரு அறைவிடு சீன் வந்து பிரமாதமாக வரணும் அப்படின்னு சொல்வாரு ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரியாது ஒரு ஆவேசத்துல பலார் பலார்னு சிவாஜியை அடிச்சுட்டாங்களாம் பத்மினி சிவாஜி அவர்களுடைய கண்ணம் எல்லாம் வீங்கி போயிடுச்சு உடம்பு சரியில்லாம ரெண்டு மூணு நாட்களா செட்டுக்கே வரலையாம் பாக்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிறியே உனக்கு எப்படி இவ்வளவு பலம் இருந்துச்சு அப்படின்னு திகைப்புடன் கேட்டாராம் நடிகை திலகம் அவர்கள் நான் பரதநாட்டியம் ஆடி ஆடி கை விரல்களுக்கு அதிகம் பயிற்சி கொடுத்திருக்கிறேன் சார் உடல் பலம் எப்படியோ கைகளின் வலுவுக்கு ஒண்ணுமே குறைச்சல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா நடிகை பத்மினி சிவாஜி அவர்களுக்கு தன்னால் நேர்ந்த சோகத்தை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் பத்மினி ஆனா சிவாஜி அவர்கள் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணல ரொம்ப இயற்கையாக நடிச்ச அடியால வலி இருந்தாலும் உன் நடிப்பு திறமையை நினைத்து சந்தோஷமாகவே இருந்துச்சு பப்பிமா அப்படின்னு மிகவும் பெருந்தன்மையோடு சொன்னாரா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு சிவாஜி அவர்களை அடித்த அடியில் அவரு மூணு நாட்களாக படப்பிடிப்புக்கு வராத நிலையில மூணாவது நாள் சிவாஜி அவர்களை பார்க்க பத்மினி அவங்க வீட்டுக்கு போய் அவரை சமாதானம் பண்ணி அவருக்கு புத்தம் புது ஃபியட் கார் ஒன்று பரிசாக கொடுத்தாங்களாம் அதுதான் சிவாஜி அவர்களுடைய முதல் கார் எதிர்பாராத அடி எதிர்பாராத பரிசு அதுக்கப்புறம் எதிர்பாராதது படத்துடைய இமாலய வெற்றி சிவாஜி பத்மினி ஜோடிய திரையில நிரந்தரமாக்கியது அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி வந்தது வசந்தம் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஒரு பாடல் எதிர்பாராத திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலை ஏ எம் ராஜா மற்றும் ஜிக்கி அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கனகசுரபி அவர்கள் சிவாஜி பத்மினி படங்கள் ஜோடினா தமிழ் திரையுலகமே உலகமே உச்சி முகந்து வரவேற்கும் இருவருக்குமே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் இவர்கள் இருவரும் ஜோடியாக நடித்த படங்களில் தில்லானா மோகனாம்பாள் பெரும் வரவேற்பை பெற்றது ஏ பி நாகராஜன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு சிவாஜி நாதஸ்வர வித்வானாக வருவாரு பத்மினி நாட்டியக்காரியாக வருவாங்க இருவருக்குள்ளேயும் மலரும் காதல் காட்சிகள் அவ்வளவு சூப்பராக அமைஞ்சிருக்கும் சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் முதன் முதலாக இணைந்து நடித்த திரைப்படம் பணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல வெளியானது சரஸ்வதி சபதம் திருவருட்செல்வர் வியட்நாம் வீடு மரகதம் திருமால் பெருமை ராமன் எத்தனை ராமனடி அன்பு இல்லற ஜோதி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தூக்கு தூக்கி காவேரி மங்கையர் திலகம் எதிர்பாராதது ராஜாராணி தேனும் பாலும் அப்படின்னு நாற்பத்தி இரண்டு படங்களில் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்